ஓகே, இந்த மிராக்கிள் சால்ட் ரிமூவர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, டைல்ஸு, டேபு, சவரு, பார்த்தீங்கன்னா டூ வீலர் ஃபோர் வீலர் இருக்கிற ஸ்டீல், இப்போ பம்பர் இருக்குது பார்த்தீங்களா, பம்பரு, அப்புறம் சேக்கப்ஸரு, இந்த மாதிரி எல்லாம் இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் வந்து சிங்க் இருக்குது பார்த்தீங்களா, பாத்திரங்கள் ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரப்படைஞ்சிருக்கும், அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மல்டிபிள் பர்பஸ் கிளீனர் தான். இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலே நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஸ்டீலு, பைப்பு, மற்றபடி டைல்ஸு, இந்த மூணு இடங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு வீட்லேயும் வந்து இருக்கக்கூடிய பொருளுங்க, அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வெறும் 249 ரூபாயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிட்டக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பொருட்கள் மேலே நம்ம சுத்தம் பண்ணலாம். அது என்னென்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து நம்ம டெமோ பண்ணியிருக்கிறோம். அதேமாதிரி டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாமே தேவைப்படுறாங்க. ஃபுல்லாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். வெல்கம் டு வியாபார உலகம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் பட்டனை. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம சார் நம்ம கம்பெனி நேம் அப்படியே அட்ரஸ் சொல்லிடுங்க சார். சார் நம்ம கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ளோ கன்சூமர் கேர் ப்ராடக்ட்ஸுங்க. இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. கோயம்புத்தூர் இயங்கிட்டு இருக்கு, கடந்த 2 வருஷமாக இயங்கிட்டு இருக்குங்க. இது எங்கே இருக்குன்னா வந்து கோயம்புத்தூரில் சிங்கநல்லூர்லேருந்து ஹோப் காலேஜ் போகிற வழியில் ராமானுஜ நகர்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் தான் இருக்குது. அந்த ஏரியா தான் மெயின்லேயே இருக்குது. அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 475 காமராஜர் ரோடு, ராமானுஜ நகர். இப்போ நம்ம என்னங்க சார் பண்ணுறோம்? இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் பேர் பார்த்திங்கன்னா இந்த மிராக்கிள் சால்ட் ரிமூவர். சரிங்க. இப்போ எல்லாத்து வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா க்ளீனிங் தான். ஃப்ளோர் க்ளீனிங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாய்லெட்டுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஆனால் பட் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பைப்பு, டைல்ஸு, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷமாக ஒரு 5 வருஷம் 10 வருஷமெல்லாம் தர பட்டு பார்த்திங்கன்னா அது கருப்பாயிடும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப் வந்து திருப்ப முடியாத அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான டைல்ஸ் இப்போ எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதில் கரப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த டைல்ஸ் தான் மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் இப்போ நம்ம வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிராக்கிள் சால்ட் மாதிரி யூஸ் பண்ணுறது மூலிமா அந்த டைல்ஸில் இருக்கிற எனாமல் மட்டும், எனாமல் போகாமல் அந்த கரை மட்டும் வெளிவர மாதிரி வந்து இது யூஸ் ஆகும். இப்போ இது மற்றதுக்கு வேறு எதுக்கு டைல்ஸு டேப்னு சொல்லிட்டீங்க, மற்ற இதுக்கெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணலாம்? மற்றதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டூ வீலரு ஃபோர் வீலரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸ் பண்ணுறாங்க. வாட்டர் சர்வீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் இருக்கிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துரு பிடிக்க ஆரம்பிக்கும். துரு பிடிச்சி நாளடைவில் பார்த்தீங்கன்னா அது தூக்கி வீசுகிற அளவுக்கு ஆயிரும். அந்த இடத்துல யூஸ் பண்ணாலும் அந்த துரு பிடிக்காமல் பாதுகாத்துக்கும். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோ அலாய் இது மாதிரி எல்லாம் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். யூஸ் ஆகும். இந்த ப்ராடக்ட்டோட ரேட் என்ன ரேட்டில் இருந்துங்க சார் ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டாண்டர்டு சைஸ் தான் சார், 250 ml 249க்கு வந்து தர்றோம். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ். இதுக்கு வந்து அதிகமாக ஒரு வேளை வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கெல்லாம் தேவைப்படுது. சில பேர் கேண்டீன்ஸு லாட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பிடிச்சு கிடக்கும். ஆமாம்மா, ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்டு இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். ஆமாங்க, அந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். எல்லாமே க்ளீனாக வச்சுருப்பாங்க, ஆனால் டேபு மட்டும் கை கழுவுற இடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கருப்பாக இருக்கும். ரொம்ப கருப்பாக இருக்கும். சரிங்க சார், இப்போ வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க 250 சொல்லிட்டீங்க, இது வந்து எப்படி ஒன்றுனால நீங்கள் அனுப்பிச்சி விடுவீங்களா? ஏன்னா இது 250 வந்து இது எத்தனை டைம் யூஸ் பண்ணலாம் சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஜென்ரலாக வாங்கினாங்கன்னா, வீடுகளுக்கு வாங்கினாங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணலாம். 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படிங்கிறவங்களுக்கு அதிகமாக அவங்களால வாங்க முடியாது. இப்போ ஒன்று இது மாதிரி ரெண்டுனா நீங்கள் அனுப்பிச்சி விடுவீங்களா எப்படி என்னதுன்னு? அதெல்லாம் அனுப்பிச்சி விடுங்க சார். இப்போ வீட்டுக்கு சில பேர் தேவைப்படுது, எனக்கு வீட்டுக்கு மட்டும்தான் வேணும், எனக்கு கம்பெனியெல்லாம் இல்லை, ஹோட்டல்லாம் இல்லை அப்படின்னா வீட்டுக்கு வாங்கிக்கலாம். அவங்க ஒன்று கூட வாங்கிக்கலாம், ஒரு பீஸ்னாலும் ஒரு பீஸும் கூட வாங்கிக்கலாம். ஓகே ஓகேங்க சார். அதேமாதிரி இது ஏதாவது டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி கொடுக்குறீங்களா? ஒரு நிறையா பேர் வந்து ஷாப் வச்சுருப்பாங்க, அல்லது வந்து நாம் இதையே எடுத்து ஒரு தொழில் பண்ணலாங்கிற மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு ஐடியா மாதிரி கொடுக்குறீங்களா எப்படி? ஆமாம் சார், இது வந்து நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லெவலே பண்ணுறாங்க, ஒரு 4-5 கம்பெனிஸ் தான் பண்ணுறாங்க. அதனால வந்து புதுசாக வந்து ஒரு தொழில் பண்ணலான்ட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். ஒரு வேளை ஒரு ப்ராடக்ட் எடுத்தோம்னா நிறைய காம்படிட்டர் இருப்பாங்க, எப்படி நம்ம வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் இதில் அந்த பயம் வேண்டியதில்லை. ஒரு 5-6 பேர் தான் இருக்காங்க, அவங்கள வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அதனால வந்து ஈஸியாக பண்ணலாம்.
ஒரு சின்ன முதலீடு ஒரு 3000 ரூபா இருந்தாலே போதும், அவங்க வந்து இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம். வெறும் ஒரு 3000 ரூபா முதலீடு வந்து போட்டாவே போதும், நம்ம வீட்டுல இருந்து பண்ணலாங்கிறீங்க. ஆமாங்க, 3000 ரூபா வந்து ஸ்டார்ட் பண்ணாலே அதோட ரிசல்ட் பார்க்கும்போது அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. சரி, ஓகேங்க சார். சரி, ப்ராடக்ட் சொல்லிட்டீங்க, இதை பத்தி இது டெமோ நம்ம பார்க்கலாங்களா, எப்படி என்னதுன்னு? கண்டிப்பா பார்க்கலாம் சார், பார்க்கலாங்க. நண்பர்களே, இங்க பாத்தீங்கன்னா எண்ணத்தோட வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா டூ வீலர் யூஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த டூ வீலர்ல பாத்தீங்கன்னா ஸ்டீல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த சேக்கப்ஸரு, அப்புறம் பாத்தீங்கன்னா வீலு, இந்த வீல் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் கண்ணாடி பேக் சைடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இந்த வாட்டர் வாஷ் பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கலரு வந்து மங்கி இருக்கும், ஃபுல்லாக வெள்ளை அடிச்சு அதோட இதே வந்து மாறி இருக்கும், அந்த தரமே மாறி இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சால்ட் நூறு வந்து யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் நாங்கள் ஒரு வீடியோ காமிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இது மல்டி பர்பஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்டீல் ரிலேட்டடாக எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டேபுக்கு மட்டும் இல்லை, எல்லாம் இந்த பிளாஸ்டிக் பைப்புக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த மக்காடு காமிக்கிறேன் பாருங்கள், யூஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார். மக்காடு எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஃபுல்லாக அந்த வாட்டர் சர்வீஸ் பண்ணி பண்ணி. இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ், சில பேர்த்தோட இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும், எந்த மாதிரி ஹெவியாக இருந்தாலும் சரி அதோடய அழுக்கு போய் நார்மலாக இருக்கும். இது வந்து நம்மளோட சால்ட் ரிமூவர், ரெண்டு மூணு சொட்டு யூஸ் பண்ணி ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு தெரியுது பாருங்க, பாருங்க அப்பா ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பலபலன்னு வந்து புதுசு மாதிரி ஆயிடும். தண்ணி வச்சு கழுவுனீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் நார்மலாயிடும். அதே மாதிரி ரிம்மு பாருங்க, பார்த்தீங்கன்னா ரிம்மு பாருங்க, ரிம்மு எப்படி காட்டு காமிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கணும்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு முதலீட்டுல வெறும் 3000 ரூபாய் இருந்தா போதும்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மூலியமாவும் நீங்க ஒரு பீஸ் வேணும்னாலும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, அல்லது வந்து வீடியோ கால் மூலியமாவே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 249 ரூபா பொருள் வந்து நமக்கு வீட்டுக்கு வந்து ஒரு அத்தியாவசியமான பொருளாக தாங்க இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்து நம்புகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.